கட்சியில் பொருளாதாரம் இல்லை என்பதாலேயே கூட்டணி வைக்கிறோம் என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்காக பகீரத முயற்சிகளை தேமுதிக மேற்கொண்டது. கூட்டணி பேச்சுவார்த்தையை உடனே தொடங்குங்கள் என பிரேமலதா விஜயகாந்த் கெஞ்சி பார்த்தார். ஆனால் அதிமுகவோ பாமக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடிவு செய்வதில் மட்டும் தீவிரமாக இருந்தது. அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நேற்று அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து தேமுதிக தலைவர் பொதுச் செயலாளர் விஜயகாந்தை அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி உள்ளிட்டோர் குழு நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தை நடந்தபோது பிரேமலதா விஜயகாந்த் கள்ளக்குறிச்சி தேமுதிக கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். சசிகலா பாணியில் பிரேமலதாவுக்கு கள்ளக்குறிச்சி தேமுதிக தொண்டர்கள் வரவேற்பு கொடுத்தனர். கள்ளக்குறிச்சி பொதுக்கூட்ட மேடையை பிரேமலதா சென்றடைய 4 மணி நேரமானது. அந்த கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியதாவது, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மீது விஜயகாந்த் அதிக பற்று வைத்துள்ளார். இறுதிக்கட்ட பிரச்சாரத்துக்கு விஜயகாந்த் வருவார். தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை விஜயகாந்த் அறிவிப்பார். நமது தன்மானத்தை அவர் தலைகுனிய வைக்க மாட்டார். நாம் தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம். ஆனால் கட்சியின் பொருளாதாரம் காரணமாக கூட்டணி பற்றி பேசுகிறோம். இவ்வாறு பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதிமுக தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது என பிரேமலதா விஜயகாந்த் அதிமுகவை மீண்டும் விமர்சித்து பேசியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், செய்யூர், செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி பூத் முகவர்கள் மற்றும் செயல் வீரர்கள் மற்றும் தேர்தல் ஆலோசனை கூட்டம் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனகை முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தேமுதிக பொருளாளரும் தேர்தல் மண்டல பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்றார். அவர் பேசுகையில், இதுவரை நம்மை வைத்து ஆட்சி அமைத்தவர்கள் எல்லாம் நம்மை மதிக்க மறுக்கிறார்கள். கேப்டன் கை காட்டுபவர்கள் தான் இதுவரை முதல்வராகியுள்ளார்கள். இனியும் கேப்டன் சொல்பவர்கள் தான் முதல்வராக முடியும் என்பதுதான் உண்மை. இதை ஆண்ட கட்சிகள் மறுக்க முடியாது. விரைவில் கேப்டனை தேடி வருவார்கள். எனக்கு அரசியலில் பிடிக்காத விஷயம் தேர்தலில் கூட்டணி அமைப்பது. நமக்கு தனித்து போட்டிடுவது ஒன்றும் புதியதல்ல. கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத புதிய சவாலான தேர்தல் 2021 தேர்தல் நடைபெற உள்ளது. அதிமுக திமுக தலைக்கு மேல் பெரிய கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் தமிழக அரசியலில் பெரிய மாற்றம் வர இருக்கிறது. இந்த தேர்தல் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாழ்வா சாவா பிரச்சனை நடந்து வருகிறது.
கேப்டன் மீண்டும் சட்டமன்றம் செல்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உலகத்தில் உள்ள அனைத்து சிறப்பு மருத்துவர்களையும் அணுகி அவரது உடல்நிலையை பாதுகாத்து வருகிறோம். என் குடும்பத்திற்காக, உங்களுக்காக, தொண்டனுக்காக கேப்டன் 70 வயதை நெருங்கிவிட்டார். அவர் துடிப்போடு மக்களுக்காக செயல்பட்ட காலத்தில் அவரை முதல்வராக அமர வைக்காமல் இருந்துவிட்டீர்கள். அதுதான் எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. நான் கூட்டணி வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நான் 234 தொகுதிகளிலும் தனியாக போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று கேப்டனை முதல்வராக அமர வைப்பது உறுதி. அதற்காக நாம் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பேசினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வெளிநாட்டில் ஒரு கணவரோட சேர்ந்து ஒரே வீட்டில் வாழக்கூடிய 2 இந்திய இளம்பெண்கள் காதல் வந்தது எப்படி? தலை சுற்ற வைக்கும் ஆச்சரிய சம்பவம். அமெரிக்காவில் கணவனை விவாகரத்து செஞ்ச இந்திய இளம்பெண் தன்னோட தோழியோட கணவர் மீது காதல் கொண்ட நிலையில் 3 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் 10 வருஷமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்க இந்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. 31 வயசான ஃபிடு கவுர் என்ற பெண்ணுக்கும் 36 வயசான ஸ்பீடிங் சிங்கருக்கும் கடந்த 2009வது வருஷம் திருமணம் நடந்திருக்கு. ஆனால் திருமணமான சில மாதங்கள்லேயே மனக்கசப்பு ஏற்பட்டு ஃபிடுகவர் கணவரை விவாகரத்து செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட பள்ளிக்கால நண்பர்களான ஸ்பீடிங் சிங் மற்றும் அவரோட மனைவி சன்னியை ஃபிடு சந்திச்சிருக்காங்க. தங்களோட வீட்டில் வந்து 1 வாரம் தங்கும்படி அந்த தம்பதியினர் கூறும்போது அவர் வந்து அங்கே தங்கியிருக்கிறாங்க. அப்போது ஸ்பீடிக்கும் ஃபிடுவுக்கும் இடையே காதல் ஏற்பட்ட நிலையில் 2 பேரும் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது ஸ்பீடி சன்னியோடையும் ஃபிடுவோடையும் சேர்ந்து ஒன்றா வாழணும்னு முடிவு எடுத்திருக்கிறாரு. அதுக்கு அந்த 2 பெண்களும் சம்மதிச்சிருக்காங்க. இப்போ 10 வருஷமாக 3 பேரும் ஒரே வீட்டில் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்பீடி சன்னி தம்பதிக்கு 2 பிள்ளைங்களும் ஸ்பீடி ஃபிடு தம்பதிகளுக்கு 2 பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் இந்தியாவை சேர்ந்தவங்க. இவர்களோட வழக்கத்துக்கு மாறான காதலை கொண்டிருக்கிறதுனால உறவினர்களும் குடும்பத்தாரும் அவங்களோட சரியாக பேசுறதில்லன்னு தெரிய வந்திருக்கு. 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் வாழ்ந்து தங்களுக்குள்ள பொறாமை மற்றும் பிரச்சனை ஏற்படலை, அதனால நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடனாய் தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.